நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி ஸோ டைட்டில் தமிழ்னு பார்த்து வந்திருப்பீங்க. யா ஸ்பைரல் படின்னு ஒரு ஆப் வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை அதில் வந்து இம்போர்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரலாக பார்த்திங்கன்னா வந்து அதில் நமக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. அண்ட் இன்னொன்று ஹைலைட்டு, நான் சத்தியமாக இந்த வீடியோ போனாலும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து தளபதி வரதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்றைக்கி வந்து ஆடியோ லான்ச், ஸோ ஃபைனலாக சூப்பராக பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், ஏன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல, நான் நினச்ச மாதிரியே பண்ணலை. ஓகே ஃபைன், இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு, நீங்கள் தான் ப்ரொமோஷன் பண்ணுவீங்களா, நானும் என் தளபதிக்கு ப்ரொமோஷன் பண்ணுவோம்ப்பா, ஆஸ் அ ஃபேன் பாய் நானும் ப்ரொமோஷன் பண்ணுவேன். ஸோ அப்படின்னா இந்த வீடியோ வந்து வச்சுக்கலாம். ஸோ ப்ரொமோஷன் வீடியோவும் கூட வச்சுக்கலாம், ஃபேன் பாய் சம்பவம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வந்து இன்றைக்கான வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 4 ஃபோட்டோ தளபதியோடது வந்து எடுத்து ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இன்றைக்கி என்னுடைய ப்ளஸ் என்னோடய ஃபோட்டோ, மொத்தம் 5 ஃபோட்டோ சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனால் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி ஆடியோலாம் ஸ்பெஷலாக, ஸோ நம்ம ஒன்று செய்யணும்ல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பாருங்கள், சேனலுக்கு போச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது, ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் பெட்டின்னு ஒரு ஆப் பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். அதில் தான் பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரமாக இருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளே போய்ட்டு நெட் ஆன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, அது ஆன் பண்ணிட்டு போய்க்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா அப்லோட் இமேஜ் இருக்கும். ஆனால் இதில் எது ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து வாரிசோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்திங்கன்னா வந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு சொன்ன சர்க்கிளில் இருக்கும், நீங்கள் டிக் பண்ணி பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிளில் தான் பார்த்திங்கன்னா ஸ்பைரல் வரும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரவுண்டாக பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். அண்டு நான் வந்து லைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். லைனை செலக்ட் பண்ணிட்டேன்னா அது பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும். பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் கலர் கீழே நிறையா இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சர்க்கிள் இன்னும் வந்து கொடுத்து பார்க்குறேன், அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு டைட்டிலோடு வேணும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேலேருந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து டவுன்லோட் பார்த்திங்கன்னா பண்ணணும். அங்கே டவுன்லோட் சிம்பிள் பார்த்திங்கன்னா இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து கேலரியில் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போது நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன், இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போது கேலரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா வந்துருக்கு. நான் அது போக இன்னும் 3 ஃபோட்டோ பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா போய் நான் ஜெராக்ஸ் கடையில் சென்ட் பண்ணி, ஜெராக்ஸ் தான் எடுத்தது, பிரிண்ட் இல்லை. அண்ட் இது பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைட்டிலெலாம் இருந்தது. தளபதியோட ஃபேஸில் சுத்தமாக அவ்வளோக்கா செட்டே ஆகலை. நான் என்ன பண்ணிட்டேன்னா பிரிண்ட் பார்த்திங்கன்னா வந்து அப்ளே காமிச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன். அண்டு அதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஹைலைட்டு. அண்ட் எனக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களை நான் அதை காமிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா வந்து உங்களை வந்து ஏமாற்றிருப்பேன். பட் இருந்தாலும் நமக்கு அது செட் ஆகாது, அதனால் இப்படியே பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா தெரியும். நான் பிரைட்னஸ் ஏன் இவ்வளோ வச்சுருக்கேன்னா அப்போ தான் அந்த இமேஜ் ஓரளவுக்கு தெரியுது, அதனால தான் நான் வச்சுருக்கேன். ப்ளஸ் என்னோடய ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று இருக்குது பாருங்களேன். அண்ட் இதுக்கு மேலே நம்ம அவுட்லைன் தரப்போகிறோம். நான் பிளாக் பண்ணி யூஸ் பண்ணி இது பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். நான் வீடியோவில் எடிட் பண்ணி ஓரளவுக்கு பிரைட்னஸ் அங்கே வச்சுருக்கறனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம இது பண்ணால் தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா வரும். இப்போ நம்ம நான் வாழ வளான்னு பேசாமல் நான் வரையறது மட்டும் நீங்கள் பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நான் வந்து அவுட்லைன் கொடுத்து எடுத்துட்டேன். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்தது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் மற்றதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேங்க, ஓரளவுக்கு தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் பாருங்கள், செமையாக இருக்குல்ல. அண்டு இது அப்புறம் ப்ளஸ் இந்த இதெல்லாம் கரெக்டாக எனக்கு வந்துடுச்சு. நான் அளவாக பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லைன் கொடுத்து பழகிட்டேன், எனக்கு செட் ஆகிடுச்சு. அந்த இட்ஸ் பாரி அம்மா அது சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தளபதிக்கு மட்டும் இது வந்து லைன் கொடுத்துருக்கேன், மற்ற பக்கம்லாம் நான் கொடுக்கவே இல்லை. அண்ட் ப்ளஸ் என்னோடய ஃபோட்டோ இப்போ உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியும்னு நான் வந்து நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். முன்னாடியே தான் நான் வந்து கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஸோ ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து இங்க் பெனில் அதாவது பண்ணனால நமக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுது. இங்கில் ரீஃபில் பெனில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம டார்க்காக தெரிஞ்சது. அதுதான், வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணி எடுத்துக்கலாம், ஓவராக ரிஸ்க் எடுக்கணும் அவசியம். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இன்னுமே டார்க்காக இருக்கும். நான் ரியலில் பார்க்குறதுக்கு நல்லா டார்க்காகவே இருக்குது. அண்ட் இப்போது நான் ஃபுல்லாக அதை ஷார்ட்ஸ் காட்டுறேன், செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு எப்படி இருந்தது, செமையாக இருந்ததில்ல இருங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் என்னை வந்து நீங்கள் மன்னிச்சுக்கணும், ஒரே ஒரு இடத்துல. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தது, ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஓகேவா, அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக அங்கங்கே கொஞ்சம் டார்க்காக இருந்திருக்கும். அதுதான், வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா வந்து இல்லை. அண்ட் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இது வந்து அந்த டீ வச்சுட்டு குடிக்கிற மாதிரி எல்லாம் செம்மையாக இருந்திருக்கும். அது இது நேற்றுக்கு வந்து ரிலீஸ் பண்ணது ஆடியோ ஃப்ரம்னு. அண்டு இது இட்ஸ் ஃபார் யூ அம்மா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே. ப்ளஸ் என்னோடய ஃபோட்டோ ஒன்று வந்து ஒன்று பண்ணியிருந்தேன், இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இங்கே காட்டுறத விட அங்கே பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், கொஞ்சம் தளபதியோட ஃபேஸு அந்த கொஞ்சம் சில இடத்துலலாம் ஒரு மாதிரியாக இருந்திருந்தால் தயவு செஞ்சு ஐ எம் வெரி சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை பண்ணேன் ஓகேவா. அண்ட் இன்னொன்று, இது நான் ட்ரை பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணுறேன். என் ஃபோட்டோலாம் பண்ணி அது ஒரு பக்கம் தான் இதாகிடுச்சு, அது நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் மற்ற ஃபோட்டோவில் சூப்பராக வந்துருச்சு. அந்த அம்மா ஃபோட்டோ இட்ஸ் ஃபார் யூ அம்மா, அந்த சாங் அந்த இதோடது, அப்புறம் டீ கிளாஸ் வச்சுருக்கு, அதெல்லாம் சூப்பராக வந்துருச்சு. அண்ட் அதுதான், ஸோ ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இது நம் இது என்னோடய ப்ரொமோஷனுங்க, என் சைடு வந்து பண்ணேன், என்னால் முடிஞ்சது ஒன்று அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நான் தளபதிக்கு வீடியோஸ் பண்ணுறதே ஒரு ப்ரொமோஷன் தான், ப்ளஸ் இது வேறையா அப்படின்னு வந்து கேட்பீங்க. யா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க பண்ணி ஹாப்பியாக இருந்துக்கணும். வேறு எதுவும் எனக்கு இந்த மாதிரி ஹாப்பினஸ்லாம் கிடைக்காதுங்க, அவ்வளோதான். ஏதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நான் ஹாப்பியாக இருந்துக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். தளபதி ஃபேன்ஸும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, அது வியூஸ் போகிறத பார்த்தாலே தெரியுது. அண்ட் ஓகே ஃபைன், அண்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு இது மாதிரி பண்ணலாம். இதோட ஸ்பைரல் மட்டும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லாம் இல்லாமல் சர்க்கிளில் பண்ணலாம், டாட் டாட் வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் போர் அடிச்சுன்னா உங்கள் ஃபோட்டோ கூட வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலாங்க, நிறைய பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட கிஃப்ட் பண்ணலாம், அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோ வச்சு இது மாதிரி பண்ணி ஓகேவா. அண்ட் அவ்வளோதான். அண்டு
எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே இல்லையா? ஸோ ஓரளவுக்கு ஓகே. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து அதில் கலர் இன் கலர் அவுட்டுன்னு இருக்கும், கலர் இன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா, ப்ரிண்ட் வந்து இதில் எடுக்கணும் ஓகேவா, அந்த பிரிண்டரில் எடுக்கணும். நம்ம வந்து ஜெராக்ஸ் மிஷினில் எடுத்தால் கரெக்டாக வராது. நான் எடுத்து பார்த்தேன், எனக்கு ஒன்று வரல, நான் திருப்பவும் போய் எடுத்து தான் பண்ணேன் ஓகேவா. அண்ட் அவ்வளோதான், ஹாப்பி தான். அண்ட் இன்னொன்று, எப்போ வாரிஸ் ஆடியோ லான்ச் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன். தளபதியை பார்த்தேன், வந்ததுலேருந்து அதே தான் பற்றி போயிட்டு இருந்தேன். அப்புறம் தளபதி பார்த்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்தேன். அந்த ஃபயர்லே உட்காந்து பண்ணியாச்சு. அண்ட் ஆல்ரெடி பண்ண ஒர்க்கு தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதை மட்டும் நான் பண்ணி முடிச்சுட்டு இப்போது இது பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். அண்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி எப்படி நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஓவராக இருந்ததுன்னு வைங்களேன், ஓவராலாம் நான் எங்கேயும் பிஹேவ் பண்ணலையே, நான் தளபதிக்கு தான் பண்ணேன், அவ்வளோதான். ஓகே ஃபைன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்துடும், இது ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட்டில் வந்துடும், நம்ம பண்ணுற வீடியோஸோட லிஸ்ட்டில் வந்துடும், அவ்வளோதான். அண்டு நாளைக்கு நான் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அண்டர் தன் பை ஃப்ரம் கிரியேட்டர் தம்பிளா, பாய். அண்ட் மறக்காமல் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, நான் ஈகர்லி வெயிட்டிங் உங்கள் கமெண்ட்ஸுக்கு. பை பை.